ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நாளிலிருந்து வந்து இது போல வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வீட்டில் வந்து இது போல வெடிகுண்டு இருக்கிறதா வந்து நிறைய மிரட்டல்கள் வந்துச்சு. ஸோ அந்த செய்திகள் வந்து நம்ம நாளுக்கு நாள் வந்து தெரிஞ்சுட்டு தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் யார் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டில தான் வந்துச்சுன்னே சொல்லலாங்க. ஸோ இது போல வந்து அவர் வீட்டில் வந்து வெடிகுண்டு இருக்கிறதாவும் வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்து போலீஸ்க்கே வந்து டைரக்டா போயிருக்கு. ஆனா வந்து சோதனை செஞ்சு பார்த்ததுல இது போல அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லான ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. அண்ட் செகண்ட் செலிபிரிட்டி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நடிகர் வந்து தளபதி விஜய் அவர்கள் தாங்க. சோ இவர் வீட்லயும் வந்து இது போல வந்து வெடிகுண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மிரட்டலே வந்தது. அந்த மிரட்டல்னால வந்து கிட்டத்தட்ட சினிஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய அளவுல பயந்து போயிட்டாங்க. இது போல என்னடா தளபதி அவர்கள் வீட்டுல வந்து வெடிகுண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்கேயுமே சோதனை செஞ்சு பார்த்ததுல எதுவுமே இல்லை, இதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லான ஃபேக் நியூஸ் அப்படின்னு தெரிய வந்துச்சு. சோ இது போல வந்து யார் இந்த மாதிரி வந்து மிரட்டல்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனநிலை சரியில்லாதவர்கள் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்துச்சுங்க. சோ இதனால வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு யாருடைய வீட்டுல வந்து இது போல வந்து ஒரு மிரட்டல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தல அஜித் அவர்கள் வீட்டுல வந்து வெடிகுண்டு இருக்கிறதா வந்து மிரட்டல் வந்திருக்குங்க. சோ இப்பதான் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த விஷயம் வந்து பெரிய அளவுல வந்து பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயந்து போயிருக்காங்க. என்னடா இது, தல வீட்டுல வந்து இது போல வெடிகுண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து போயிட்டு அவருடைய வீட்டுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. ஆனா சோதனை செஞ்சு பார்த்தது இல்ல, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்குங்க. சோ எதுக்காக இந்த மாதிரி வந்து செலிபிரிட்டிஸ் வீடா பார்த்து இந்த மாதிரி வந்து வெடிகுண்டு மிரட்டல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்? மனநிலை சரியில்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனநிலை சரியில்லாதவங்க தான் வந்து கரெக்டா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்து செலிபிரிட்டிஸா பார்த்து வந்து இது போல வந்து வெடிகுண்டு மிரட்டல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. இது ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, இது வந்து மூணாவது ஒரு செலிபிரிட்டி வீட்டுல வந்து இருக்கு. அதுமே தல அஜித் அவர்கள் வீட்டுல வந்து இது போல வெடிகுண்டு இருக்கிறதா வந்து இந்த செய்தி வந்திருக்கு. தல ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய அளவுல வந்து பயந்து போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஆனா இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வந்து பரப்புறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது வந்து போலீஸ் எல்லாருமே சேர்ந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்திருக்குங்க. யார் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வந்து பரப்பி விட்டுட்டு இருக்கா? ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனநிலை சரியில்லாதவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா தல அஜித் வீட்லயுமே வந்து இது போல சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ அது யாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சே தீரணும். இதுவுமே வந்து மனநிலை சரியில்லாதவங்களா இருந்தா எப்படி வந்து இந்த அளவுக்கு அவங்க வந்து கிளவரா வந்து பேச முடியும், பண்ண முடியும்? இது போல வந்து நடிகர் ரஜினிகாந்த் வீட்டுல வெடிகுண்டு இருக்கு, தளபதி விஜய் அவர்கள் வீட்டுல வெடிகுண்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு தல அஜித் அவர்கள் வீட்லயுமே வந்து வெடிகுண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸ் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுலயும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. அண்ட் இந்த வீடியோக்கான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. தென் பாய்.